இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் 2022 ஆண்டிற்கான புதிய நிலக்கடலை ரகங்கள் வெளியீடு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் செயல் துணைவேந்தர் ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள். இந்திய திருநாடு இன்று 75வது சுதந்திர ஆண்டை நிறைவு செய்து ஆசாதிகா அம்ருத், அதாவது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா ஆண்டாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நூற்றாண்டுகளை கடந்து பல்கலைக்கழகமாக பரிணமித்து 50வது ஆண்டு பொன்விழா கண்டுகொண்டிருக்கின்றது. கடந்த 100 ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் சிறப்பான பயிர் ரகங்களையும் அறிமுகப்படுத்தி வேளாண் பெருமக்களுக்கு பெருமளவு உதவி வருகின்றது. ஏறத்தாழ 850க்கும் மேற்பட்ட ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆண்டுதோறும் எங்களுடைய விஞ்ஞானிகள் அவர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை புதிய பயிர் ரகங்களாகவும் தொழில்நுட்பங்களாகவும் வேளாண் பண்ணை கருவிகளாகவும் கொண்டு உழவர் பெருமக்களுக்கு மிகுந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் நிலக்கடலையில் VRI 9 என்ற ரகம் விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் VG 4-2 மற்றும் VRI GN 6 ஆகியவற்றின் மரபு கலப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 95-110 நாட்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய இந்த நிலக்கடலை VRI 9 ரகம் ஹெக்டருக்கு 2500 கிலோ மகசூல் தரவல்லது. ஏறத்தாழ 47-49% எண்ணெய் சத்து கொண்டுள்ளது. இலைப்புள்ளி மற்றும் துரு நோய்களுக்கு இந்த ரகம் மிதமான எதிர்ப்புத்தன்மை உடையது. பயிர் முதிர்ந்த நிலையில் செடிகளில் முதிர்ந்த காய்கள் முளைக்கும் பண்பு நிலக்கடலையில் உள்ளது. ஆனால் இந்த நிலக்கடலை VRI 9 ரகம் இந்த முளைக்கும் பண்பு அற்றது. ஆகவே இது சிறப்புமிக்க ரகமாக கருதப்படுகிறது. சித்திரை, ஆடி மற்றும் ஐப்பசியில் மழைக்கால பயிராகவும் மார்கழிப்பட்டத்தில் இரவை பயிராகவும் பயிரிட நிலக்கடலை VRI 9 ரகம் மிகவும் சிறந்தது. நிலக்கடலையில் VRI 10 என்ற மேலும் ஒரு ரகம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. VRI 2 மற்றும் NRCG 349 மரபு கலப்பாக நிலக்கடலை VRI 10 ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. 95 நாட்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய குறுகிய கால ரகமாகும். இது அடர் கொத்து ரகத்தை சார்ந்த நிலக்கடலையாகும். இந்த ரகம் ஹெக்டருக்கு 2530 கிலோ மகசூல் தரவல்லது. எண்ணெய்ச்சத்தை பொறுத்தமட்டில் இந்த ரகம் 48% எண்ணெய்ச்சத்து கொண்டுள்ளது. இலைப்புள்ளி மற்றும் துரு நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. இந்த ரகமும் முதிர்ந்த நிலையில் காய்கள் செடிகளிலேயே முளைக்கும் பண்பு அற்றது. VRI 9 நிலக்கடலை ரகத்தைப் போலவே சித்திரை, ஆடி மற்றும் ஐப்பசி பருவங்களில் மழைக்கால பயிராகவும் மார்கழிப்பட்டத்தில் இரவை பயிராகவும் பயிரிட ஏற்ற ரகமாகும். இந்த 2 நிலக்கடலை ரகங்களும் குஜராத் வகை நிலக்கடலைகளுக்கு மாற்றாக தமிழகமெங்கும் பயிரிட மிக மிக ஏற்றது. இனி வருவது தகவல் நேரம். விவசாய நிலத்தில் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அங்கக பொருட்களின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதால் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்க வழிவகை செய்வது அவசியமாகும். இயற்கையாகவே மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் பல இருக்கின்றன. இருப்பினும் இதுபோன்ற நுண்ணுயிரிகளை விளை நிலங்களில் உற்பத்தி செய்வதே உயிர் உரங்களாகும். அந்த வகையில் உயிரியல் முறை கட்டுப்பாட்டு காரணிகள் மற்றும் உயிர் உரங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி கிரீஷ்மா வர்கீஸ் அவர்கள் தரும் விளக்கம்.
இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே காணப்படும்.